கைஸ் வெல்கம் பேக் டு பூல் கேம் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாஸ் ரீமாஸ்டர் கேம் பிளே தான். வாங்க வீடியோக்கெல்லாம் இன்னும் வீடியோ இந்த வீடியோ யார் யாரும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஓடி கன் எடுத்துருவோம். இந்த காட்டுக்கு போய் வழிய வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கன் இல்லாமல் நேரத்தில் லெவல்ட்டு பக்கெலாம் கிடைக்கும், கண்ணுக்குமே கிடைக்காது. அப்போ அடி கன்று எடுத்து வச்சுருவாங்க போய் வேண்டாம். அவ்வளோதான். பேட் வச்சு அடிச்சிட்டாலும் அண்ணன் எவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயரு, என்கிட்டே வா. அங்கிட்டு ஓடுவோம், அங்கிட்டு ஓடி போய் கொஞ்ச நாள் ரூட் லிப்பிச்சுட்டு அப்புறம் இங்கிட்டருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுருவோம். ஏறாமா அந்த சைடு போவோமா? பாடி ஃபோரஸ்ட் எடுத்து ஃபோரஸ்ட் எடுத்தாச்சு. ஸ்டாக் நிறு வந்து எடுத்துக்கலாம். ஆனால் ரன்னிங்லேயே எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தா வர மாட்டேங்குது. என்ன பண்ண, வர்றதை தானே நம்ம செய்ய முடியும். ஏன் தேவை அதிகமாக தான். ஐயோ ஐயோ அடிக்கிறான்டா. எங்கே இருக்கான்? மண்டைக்கு அடிச்சிடும். ஐயோ ஐயோ என்னடா, அப்போ அடி அடித்தாச்சு. ஜஸ்ட் மிஸ் அவன் ஓடி இருப்பான், கரெக்டாக அடிச்சு போட்டேன். எந்திரிச்சா அப்படியே நம்மளுக்கு ஈஸியாக அடி வந்துருச்சு. எம்பி ஃபிஃப்டி கிடச்சா நல்லாயிருக்கும். எப்பா ஓடுறவன் அப்படின்னா இருப்பான் எங்கேயாவது, பார்த்துட்டே மெடிக்கேட் எடுத்துவோம். ஜூன் ஜூன் வேற கண்டிப்பாக இறங்கியிருப்பானுங்க. இறங்கினா தானே ஓட்டம் முடிச்சுட்டு ஒன்றா தவிர இருப்பானாட்டுருக்குது. இதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துப்போம். எம்பி ஃபார்ட்டி ஃபேனு ஃபேன் தான் எப்பவுமே சேஃப்டி, எப்பயுமே அதான் எடுக்கணும். இப்போ விஎஸ்எஸ்ஸு அப்படியே ஒரு எம்பி ஃபிஃப்டி கிடச்சிதுன்னா அப்படியே தயிரும். ஆமாம் கிடைக்குது, எம்பி ஃபிஃப்டி மட்டும் கிடைக்கும். அப்போ ஒரு எம்பி ஃபார்ட்டி, எம்பி ஃபார்ட்டி. இப்போ என்ன இன்னும் அந்த பின்னாடி நினைக்கிறேன், எங்கே இருக்கான்னு வேறு தெரிய மாட்டேங்குது. சரி நம்ம ஓடிடுவோம். மேலத்தனை கீழே அடிச்சோம்னா அவனை அவன்கிட்ட போய் லோட் அடிச்சுப்போம். ஒரு லோவில் இருந்தால் நல்லா இருக்கும். இன்னும் ஒரு லோவில் தான் இருக்குது, போட்டாலும் முடியாது. ரெண்டு லோவில் இருந்தாலும் தப்பிச்சு போகிறாங்க இருக்கான். ரெட்டு மெத்தாச்சு. போடு இன்னும் ஒரு லோவில் என்ன சொன்னால் பழிச்சு போச்சு. அங்கே மெடிக்கெட் எடுத்து நம்மளோ நான் எப்பயுமே நம்ம எடுத்து வச்சேன். மெடிக்கெட் மெடிக்கெட் எடுத்து வச்சோம்னாலே நாலு மெடிக்கெட் தான், அதை எப்பயுமே எடுப்பேன். அஞ்சு எடுத்து வச்சுருக்கேன்னா நான் பிளட்டு கம்மியாச்சுன்னா போட்டு விட்டுருவேன். அது ஒரு பர்சன்ட் அந்த அஞ்சு சரி சுற்றி விட்டு வேஸ்ட் பண்ணி விட்டுருவேன்.
டவுன் வாங்க சேன் எம்பி ஃபோர் கிடைச்சா வச்சுக்கலாம். வச்சுப்போம். இங்கே விசிட் சுத்தம் இருக்குது. செட் லெவல் ஃபோர் பேச் நமக்கு அடியெலாம் டேமேஜ் நல்லா விழுகாது. ஐ பூ காய்ச்சி. நான் இப்போ என்ன அடித்தேன் அவன்கிட்டருந்து ஓசிக்கல் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ரெக்கார்ட் பண்ணாலும் இங்கே வந்தேன் கிளாக் டவர் பக்கம். ஆனால் இவனுக்கு நான் ரெண்டு ஹெச்சர் போட்டேன், 93 93 ரெண்டு ஹெச்சர் போட்டு அப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் இப்போ திரும்ப அங்கே கட் பண்ண லூட் அடிக்கலாம் கட் பண்ணிட்டு இப்போ திரும்ப இங்கே வந்துட்டேன். ஏன்னா உங்களுக்கு இது போர் அடிச்சுன்னு என்னன்றது போர் அடிக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அது இல்லாமல் எம்பி ஃபிஃப்டி கிடச்சிருச்சு. அங்கே டால் இருக்கிறேன். டால் தெரியல. ஏறி போவோம். ஐயோ லேக் ஆகிடுச்சு. ஐயோ யார் அவன் அடிச்சிருவாங்க? அடிக்கல. ஹெட்ஃபோன் இன்னொரு காலி முந்திட்டேன். அதனால நம்ம ரன்னிங் ஸ்கில்லே நம்ம காப்பாற்று. ஐயோ ஐயோ அடிக்கிறோம்டா பக்கி பயலே. நாலு நாள் அப்படியே போட ஏப்பில் எடுத்தாச்சு. ஐயோ ஐயோ தாண்டி போச்சு. முந்திடணும் அவ்வளோதான். ஜோனே இருந்துச்சு. வெளியே போய் ஆட்ரு போட்டான் போது வைத்தியார் பையன். ஜோனுக்கு வந்து போட்டால் கூட அவன் பக்கம் ஜோனு வாய்ப்பு இருக்குது. இங்கே போட்டு டிக்கெட் சுற்றி வந்தோன்னு. ஐயோ அவன் இங்கே வந்துட்டானா? நான் கூட ஹெல்மெட் டைப்பானு நினச்சேன். இந்த பையன் முடிச்சு விடுமா? ஓகே ஓகே டபுள் ரேட்டு ஃபோர் எம்பி ஃபிஃப்டி சரி முடிச்சு போட்டாங்க. நான் பாருங்கள் டபுள் ரெட்டு இது எம்பி ஃபிஃப்டி இது எப்படி இருந்தாலும் ஜெயிக்க முடியாது. டேமேஜ் கூட அவன் இன்னும் நான் அளப்பு போட்டான். இல்லை நம்மளை நான் கொடுத்து டேமேஜ் தெரிஞ்சிருக்கோம். ஹெட்சாட்டாக வேறு போட்டேன். அடி போய் அடிச்சிடணும் சீக்கிரம். நான் 9 நிமிஷம் இன்னும் 1 நிமிஷம் தானே இதில் இருப்பேன். அதுக்கும் அடிக்க மாட்டாங்க. செத்துரு செத்துரு. இவ்வளோ ஸ்லோவாக போடுறான். ஆமாம் நம்ம கொஞ்சம் க்ளோவல் போட்டு ஆடி இருக்கணும். க்ளோவல் ஸ்பீடும் இல்லை. சரி அவ்வளோதான் கேஸ். இந்த இதோட இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பாய் பாய் பாய்.